மருந்து கம்பெனிகளின் மர்மமான மறுபக்கம். ஹாஸ்பிட்டலை கட்டி வச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கான டேபிள் சேரு, ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஈவன் ஆம்புலன்ஸ் வரைக்குமே மருந்து கம்பெனி எனக்கு ப்ரொவைட் பண்ணோம், அப்போ தான் நான் எழுதுவேன் அப்படிங்கிற சில டாக்டர்ஸுமே நான் பார்த்துருக்கேன். டாக்டரோட ஒய்ஃபுக்கு சேலை வரைக்கும் வாங்கி கொடுக்குற மருந்து கம்பெனிலாம் இருக்கு. சென்னையில் பிறந்த ஒற்றை கண் குழந்தை. இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டருக்கு பணத்தை கொடுத்து அதை ட்ரையல் பண்ணுறது. அந்த மெடிசன் வந்து கர்ப்ப காலத்தில் இருந்த தாய்மார்கள் சாப்பிடும் பொழுது அந்த குழந்தைகள் எல்லாமே கை கால் இல்லாமையே வந்து ஒரு 5000 குழந்தைகள் பிறந்துச்சு அந்த வருஷத்துல. அதிர்ச்சி தரும் சிவப்பு சந்தை. தே வில் கிவ் யூ எனிதிங். அவங்களுக்கு வந்து சேல்ஸ் தான். விலை கூட ட்ரக் எழுதி கொடுங்க சார், டிசீஸ் இல்லாதவங்களுக்கும் எழுதி கொடுங்க சார். அவங்களே எனக்கு கோட் வாங்கி கொடுப்பாங்க, அவங்களே என் 5-star ஹோட்டலில் வச்சு பேச வைப்பாங்க. ஒரு அரசு மருத்துவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் காலையில் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது அவர் ஜெனரிக் மெடிசன் தான் எழுதுவார். எப்படின்னா, பாராசிட்டமால் 250 mg, பாராசிட்டமால் 500 mg, இப்படி தான் எழுதுவார் அவர். அதே மருத்துவர் வந்து தன்னுடைய கிளினிக்கில் வந்து ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாராசிட்டமால் 250 mg எழுத மாட்டார். அப்போ அவர் பிராண்டட் மெடிசன்ஸ் தான் அவர் எழுதுவார். மருத்துவர்களுடன் பேரம் பேசும் மருந்து கம்பெனிகள். அவங்களுக்கு என்ன வேலையும் பண்ணுவாங்க சார், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா போதும். அந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து பேஷண்டோட குவாலிட்டி பார்க்க மாட்டாங்க. பென் பென்ஸ் சார், பென்ஸ், பெட் கவர், பெட்ஷீட், ஃபேன் எல்லாமே வரும் சார். ஒவ்வொரு கம்பெனியும் ஒண்ணு தருவாங்க சார். கிளிட்ஸ் ரிப்போர்ட் வெளியிடும் வாக்குமூலம். சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவமனையில ஒரு கண்ணோட ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த நியூஸ் நீங்க கேள்விப்பட்டீங்களா? அது எதனால தெரியுமா? ஒரு மருந்தால இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட செடியை சாப்பிட்ட ஆடுகளுக்கு பிறந்த ஆட்டுக்குட்டிகளும் ஒரே கண்ணோட பிறந்திருக்கு. இந்த ரெண்டு செய்திக்கும் ஒரே கனெக்ஷன் மருந்து தான். இதை விட்டுருங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய உமன்ஸ், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து அவங்களோட வாமிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்ருக்காங்க. அதுவும் சில மருத்துவர்கள் சொல்லி தான் அந்த மாத்திரையை சாப்பிட்ருக்காங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா? அந்த மாத்திரையை சாப்பிட்ட தாய்மார்களுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளுமே மாற்றுத்திறனாளிகளாக தான் பிறந்திருக்கு. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 10,000-க்கும் அதிகமான குழந்தைகள். அதில் 5,000 குழந்தைகள் கிட்ட மரணம் அடைஞ்சிருச்சு, இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மருந்து. இந்த பெரிய டிசாஸ்டர்லேருந்து தப்பிச்சு இப்போ உயிரோடு இருக்கிறவங்க அவங்களுக்காக ஒரு அமைப்பு வச்சு அவங்களோட உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணமும் ஒரு மருந்து தான். இப்போ சொல்ல போகிற தகவல்கள் உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தலாம், இல்லை அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். ஏன்னா இது ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணும்போது கிடைச்ச தகவல்கள் எனக்கே ஒரு வித அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ரிலேட்டடாக நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னாலே சில மிரட்டல்கள் வருது. ஸோ ஆப்வியஸாக அந்த வீடியோ எப்போ வேணாலும் டெலிட் செய்யப்படலாம். அதுக்கு காரணமாக என்ன வேணாலும் பதிலாக நமக்கு கிடைக்கலாம். பட் இதை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதனால தான் இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம்? சமீபத்தில் நடந்த வருமான வரித்துறையோட சோதனைக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? நம்ம சாதாரணமாக வாங்குற 1 ரூபாய்க்கு வாங்குற ஒரு மருந்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகம் என்ன? நம்ம கையில் ஒரு மருந்து கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்களோட வாக்கு மூலம் என்னவா இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். கிளிட்ஸ் ரிப்போர்ட். ஒரு டாக்டர் உங்கள்கிட்ட வந்து, என்னப்பா இவ்வளோ வீக்காக இருக்க, டெய்லி ஒரு முட்டை சாப்பிடு, உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? என்னப்பா இவ்வளோ வீக்காக இருக்க, ராமசாமி கடையில் விற்கிற முட்டையை வாங்கி சாப்பிடு, உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? நார்மலாக முட்டையை வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது ஓகே. அது என்ன, ராமசாமி கடையில் இருக்கிற முட்டையை வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? ஒன்று, அந்த ராமசாமிக்கு இந்த டாக்டர் தெரிஞ்சவராக இருக்கணும், இல்லை ராமசாமி இந்த டாக்டருக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வர்ற பேஷண்ட்டுக்கெலாம் என்னோட கடையில் இருக்கிற முட்டையை வாங்குறதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ராமசாமி இந்த கடையை இந்த டாக்டருக்கு பணம் கொடுத்துருக்கலாம். ஸோ உடனே ராமசாமி என்ன நினைக்கலாம் இது மூலமாக? ஸோ ஒரு டாக்டரே சொல்கிறாரு, ஸோ எல்லாருமே நம்ம கடைக்கு தான் தேடி வருவாங்க. ஸோ அவன் என்ன பிளான் பண்ணுவான்? ராமசாமி காக்கா முட்டையை கூட நம்ம கோழி முட்டைன்னு விற்கலாம், 5 ரூபா முட்டையை 10 ரூபான்னு குடுவிக்கலாம் அப்படின்னு ராமசாமி நினைப்பான். ஏன்னா நம்ம தான் கேள்வி கேட்க மாட்டோமே, டாக்டரே சொல்லிட்டாரு, ஸோ ராமசாமி கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இப்போ நான் சொன்ன இந்த குட்டி ஸ்டோரிக்கும் நம்ம பேச போகிற டாப்பிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. நான் முட்டைன்னு சொன்ன இடத்துல ஒரு மாத்திரையோ இல்லை ஒரு மருந்தையோ வச்சு பாருங்கள்,
கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது இல்லை கொஞ்சம் பாடி பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, தம்பி சேஃப்டிக்கு ஒரு பாராஸ்டமல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அது முன்னாடி, இப்போ யாரும் பாராஸ்டமல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதில்ல. சில கம்பெனி ப்ரொமோட் பண்ணக்கூடிய பிராண்டோட நேமை சொல்லி அந்த மாத்திரையை சாப்பிடு இந்த மாத்திரையை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாராசிட்டமல் அப்படின்றது தான் மருந்து, அதாவது மருத்துவ மூலக்கூறுகள் அடங்கிய ஒரு மருந்து அப்படின்றது, அதுக்கு பேர் பாராசிட்டமல் தான். பட் அந்த பாராசிட்டமல் இங்கே நிறைய நேமில் விற்கப்படுது. எக்ஸாம்பிள் குரோசின் பாராசிட்டமல் தான், டோலோ 650 டோலோ பாராசிட்டமல் தான், ஓகேங்களா, கால்பால் பாராசிட்டமல் தான், இந்த மாதிரி பல பேரில் விற்கப்படுது. ஸோ டாக்டர்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாராசிட்டமல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதில்ல, தம்பி குரோசின் எடுத்துக்கோ, டோலோ 650 எடுத்துக்கோ, கால்பால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், மேபி இந்த மருந்து கம்பெனிகள்லாம் இந்த மாத்திரையை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் நம்மள்ட்ட சொல்ல டாக்டர்ஸுக்கு பணம் கொடுப்பாங்களோ, கொடுப்பாங்களோ இல்லை கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக டோலோ 650 அப்படின்ற மாத்திரையை சேர்ந்த நிறுவனம் மருத்துவர்களுக்கு பல சலுகைகள் கொடுத்துருக்காங்க, அதுவும் 1000 கோடிக்கும் அதிகமான மதிப்பில் சலுகைகள் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. லாஸ்ட் மந்த் அதாவது July 6 இந்த மைக்ரோலாப்ஸ் நிறுவனத்துக்கு தொடர்புடைய 40 இடங்களில் 200க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் பர்டிகுலராக பெங்களூரில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸில் பல முக்கிய ஆவணங்கள் கிடைச்சதாக சொன்ன அதிகாரிகள் கணக்கில் காட்டப்படாத பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க வைர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க சொன்னதிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவ ஆலோசனைகள் மூலம் மாத்திரையை விளம்பரப்படுத்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுக்கான பயண செலவுகள், அவங்களுக்கான சலுகைகள், அவர்களுக்கான பரிசுகள், அதாவது ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறது இல்லை ஃப்ரீபீஸ் கொடுக்கறது இலவசங்கள் ஏதாவது கொடுக்கறது என முறையற்ற வகையில் சுமார் 1000 கோடி மதிப்பில் செலவழித்திருப்பது தெரிய வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம சாதாரணமாக நம்மளை சுற்றி தான் இதெல்லாம் நடக்குது, பட் நம்ம சாதாரணமாக கடந்து போயிட்டு இருக்கோம். நமக்கு கவனிக்க தான் பல சென்சேஷனல் நியூஸ் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறதே ரொம்ப லேட்டு தான், ஆனால் அதுக்காக பேசாமல் இருக்க முடியாது. நம்மளை பார்த்து சில பேர் பேசினா கூட அது வரவேற்கக்கூடியது தான், கண்டிப்பாக பேசணும். இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டோலோ 650 அப்படின்ற டேப்லெட்டை மோஸ்ட்லி யாருமே வந்து டாக்டர்ஸ்ட்ட கேட்டு சாப்பிட்றதில்ல அப்படின்றது தான் உண்மை. டாக்டர்ஸும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க, பட் நார்மலாக இப்போ காய்ச்சல்னாலோ இல்லை உடம்பு வலி அப்படின்னாலோ ஆட்டோமேட்டிக்காகவே சில பேர் அந்த பர்டிகுலர் டேப்லெட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த டேப்லெட்டை தான் சாப்பிடணும் அப்படின்னு நம்மளை மனசில் ஒன்று தோணுதில்லை, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான கம்பெனிகளோட மிகப்பெரிய விளம்பர யுக்தியும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்கே நார்மலாக மெடிக்கலில் போய் உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது பாடி பெயினாக இருக்குது ஃபீவர் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே பர்டிகுலராக இப்போ சர்ச்சையில் சிக்கியிருக்கக்கூடிய இந்த டேப்லெட்டை தரக்கூடிய நிகழ்வுகளும் நடக்க தான் செய்யுது. அதுக்கு பின்னாடி மெடிக்கலுக்கும் இதில் இன்வால்வ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு 2 ரூபாய் கொடுத்து மெடிக்கலில் வாங்கக்கூடிய ஒரு மாத்திரைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வணிகம் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்றதே நமக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. பட் இது இந்த மாத்திரைக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்போ மற்ற மாத்திரைகளுக்கு நம்ம கைக்கு வரக்கூடிய இல்லை மருத்துவர்கள் எழுதித்தரக்கூடிய அந்த மருந்துக்கு பின்னாடி இப்படிலாம் மிகப்பெரிய வணிகம் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு சந்தேகக்கண்ணோட பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக மருத்துவத்துறை சார்ந்தும் மருந்துகள் சார்ந்தும் ஆய்வு பண்ணுறது புத்தகம் எழுதுறதுன்னு இதிலேயே PhD முடித்தவருமான முனைவர் சுரேஷ்ட்ட பேசணும். நான் மருந்து கம்பெனியில் ஒரு மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏரியா மேனேஜராக ரீஜனல் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் உள்ள 6 மாநிலங்களில் வேலை பார்த்துருக்கேன். அப்போ டாக்டருங்க வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னே கேட்குறாங்க. ஓகே, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சார்? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நான் அவங்களுடைய மருந்து கம்பெனியில் உன் ப்ராடக்டை எழுதணும் அப்படின்னா எனக்கு உன் கம்பெனி என்ன செய்யும், நான் எதுக்கு உனக்கு எழுதணும், எனக்கு என்ன பலன் அதனால அப்படிங்கிறது அவங்களுடைய க்வெஸ்சன் அது. ஓகே, சில நல்ல டாக்டர்களும் இருக்காங்க, இல்லைப்பா நான் எதுவும் கிஃப்டெல்லாம் வாங்குறது அதனுடைய பாலிசி அது, கிஃப்ட்டை கொண்டு போனால வெளியே போகணும்னு சொல்கிற டாக்டர்ஸையும் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஜெனியூன் டாக்டர்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி பணம் கொடுத்தா தான் எழுதுவேன், கிஃப்ட் கொடுத்து சில பேர் ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கான டேபிள் சேரு ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஈவன் ஆம்புலன்ஸ் வரைக்குமே மருந்து கம்பெனி எனக்கு ப்ரொவைட் பண்ணோம், அப்போ தான் நான் எழுதுவேன் அப்படிங்கிற சில டாக்டர்ஸுமே நான் பார்த்துருக்கேன், என்னுடைய கேரியர்லேயுமே நான் பார்த்துருக்கேன். அப்படியே? ஆமாம், அந்த மாதிரியான மிகப்பெரிய ஸ்பான்சர்லாம் பண்ணுவாங்க, அந்த மருந்து கம்பெனிக்கு மட்டுமே அவங்க எழுதுவாங்க,
அதுலேயுமே வந்து அவங்க வந்து எனக்கு இந்த கம்பெனி பெருசாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்திக்கப்பா அப்படின்னு டாக்டர்ஸே வந்து உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறது தவறுனே தெரியாமல். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டரோட ஒய்ஃபுக்கு சேலை வரைக்கும் வாங்கி கொடுக்குற மருந்து கம்பெனிலாம் இருக்குது. ஃபீமேல் டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், அவர் டாக்டரோட ஒய்ஃப்னு டாக்டராக இருப்பாங்க, அவங்களுக்கு சேலை வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கிற மருந்து கம்பெனிலாம் இருக்குது. இப்போ மெடிக்கல் கவுன்சில்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கிறதுனால அதே கிஃப்ட் பொருளில் கொடுக்குறாங்க. இப்போ சயின்டிஃபிக்காக அதாவது விஞ்ஞானத்தை பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா கிரெடிட் கார்டு மாதிரி கொடுத்துட்றது. ஓகே, ஸோ அதை அவங்க தேய்ச்சிட்டு போனால் தெரியாது. அப்புறம் வவுச்சர்ஸ் கொடுத்துறது, கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஏதாவது ஒரு பெரிய மாலில் போய்ட்டு அந்த கிஃப்ட் வவுச்சர் கொடுத்து அவங்க பொருளை வாங்கிப்பாங்க. அப்புறம் பெட்ரோ கார்டுன்னு கொடுத்துரு சொல்லி ரீசார்ஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு கார்டு மாரி கொடுத்துருவாங்க, பெட்ரோல் வந்து அவர் போட்டுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டாக்டர் 10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் அந்த மருந்து கம்பெனின்னு நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய்க்கு அவர் ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க, அவர் பெட்ரோல் போட்டுப்பார், அந்த மாதம் ஃபுல்லாக அவர் பெட்ரோல் போட்டுப்பார். முடிஞ்சிச்சுன்னா அவர் கால் பண்ணி சொல்லுவார் அந்த ரெப்புக்கிட்ட, தம்பி நீ கொடுத்த 10,000 ரூபாய்க்கு நான் எழுதிட்டேன், இப்போ எனக்கு ரீசார்ஜ் பண்ண போனால் அவர் ரீசார்ஜ் பண்ணுவார். நான் வந்து ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும்பொழுது எனக்கு இது ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு துறையில் நம்ம இருக்கிறோம், இதுவே நம்ம படிச்சிருக்கோம், படிச்சுட்டு ஒரு வேலைக்கு வந்திருக்கோம், டாக்டர் இங்கே வந்தால் எனக்கு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குறேன், மருந்து கம்பெனிக்காரன் இந்த ப்ராடக்ட்டை போய் நீ வீ உனக்கு இதை நான் அதை பண்ணுறேன், இந்த மாதிரி கரெக்டாக டாக்டர்ஸை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லி அதுக்கு இங்கிலீஷில் செய்யலாம் பிஎம்டி டீம்னு சொல்லுவாங்க, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீம்னு. அதுக்கு ஒருத்தர் கோட் சூட்லாம் போட்டு வந்து ட்ரைனிங்லாம் எடுப்பார். அவர் அந்த படித்து முடிச்சுட்டு வந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்த எல்லா ரத்தங்கள் இருக்கு இல்லையா, அவங்கள உட்கார வச்சு எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இங்கிலீஷில் அதை வந்து ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுன்னு ஒருத்தர் அப்பாயின் பண்ணுவாங்க. சுரேஷ் சார் சொன்ன எல்லா தகவலுமே நமக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தான் இருந்துச்சு. சுரேஷ் சார் மட்டும் இல்லை, இன்னும் நம்ம இப்போ கரண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சில மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ட்டெல்லாம் நம்ம பேசணும். எனக்கு இது நீட் இருக்குப்பா, இது பண்ணி கொடுப்பா. இப்போ லேப்டாப் சர்வீஸ் பண்ண கூட டாக்டர்ஸ்க்கெல்லாம் கேட்டிருக்காங்க, என் லேப்டாப் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுங்கப்பா, உங்க கம்பெனியில சொல்லி இது பண்ணி கொடுப்பா அப்படின்னு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இன்சென்டிவ் வாங்குவாங்க சார், மெடிக்கல் ரெப்ஸ் எல்லாம் அதிகமா கொஞ்சம் இன்சென்டிவ் வாங்குறவங்களா, இதை வந்து நம்ம கம்பெனியில ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி அவங்க மெயில் போட்டு அப்ரூவல் வாங்கி ஒரு பேர் அக்செப்ட் பண்ண, ஒரு சில கம்பெனி அக்செப்ட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. இவங்க ரெப்ஸ் என்ன பண்ணுவாங்க, வேற வழி தெரியாம வேற இது நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க சொந்த காசு போட்டு கூட பண்ணி கொடுத்துருவாங்க சார். என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆஃபர்லாம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க சார். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி செக் எவ்வளோனா கொடுப்பாங்க சார், நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறனா போதும், செக் எவ்வளோனா கொடுப்பாங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு என்ன வேணா எல்லாமே எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் பண்ணி கொடுப்பாங்க சார். அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க சார், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா போதும். அந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து பேஷண்டோட குவாலிட்டி பார்க்க மாட்டாங்க. பென்ஸ் சார், பென்ஸ், பெட் கவர், பெட்ஷீட், ஃபேன் எல்லாமே வரும் சார். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொன்று தருவாங்க சார். இவங்க சொன்னதுலயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அதிர்ச்சியா இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல்ன்ற பேர்ல ஒரு பில்டிங் மட்டும் கட்டிடுவாராம், கட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மருந்து கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அந்த மருந்து கம்பெனிகளே அந்த பில்டிங்கோட இன்டீரியர் பண்ணி கொடுக்கறது, ஃபர்னிச்சர் பண்ணி கொடுக்கறது, அந்த பில்டிங்கான எல்லா வசதியுமே இந்த மருந்து கம்பெனிகளே பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றது தான் உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு. எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க, பணமா வாங்கினா தானே தெரியும், இப்படிலாம் பண்ணா தெரியாது இல்ல. ஸோ ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த நெட்வொர்க் இயங்கிக்கிட்டு இருக்கு. உண்மையில இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் கருணாநிதியையும் நம்ம விளக்கம் கேட்டோம். இந்த செய்தி வந்து மக்களுக்கு இல்லை செய்தியாளர் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். மருத்துவ சமுதாயத்தில் இது ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மாதிரி, இந்த எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் இருக்கிறோம் அதே மாதிரி மருந்து கம்பெனிக்காரங்களுக்கும் டாக்டர்களுக்கும் உள்ள அந்த ஒரு அன்ஹோலி நெக்சஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். பேரசிட்டமால் தான் நாங்கள் எழுதணும், ப்ராக்கெட்டில் வேணும்னா டோலோ இருந்தால் டோலோ கொடுங்க, இல்லை நல்ல டாக்டர் என்ன எழுதுனா கால் போல் கொடுங்கன்னு சொல்லி எழுதலாம். இதை வந்து கவர்மெண்ட்டும் சரி டாக்டர்ஸுமே சரி நாங்கள் எங்கள் அசோசியேஷனில் இதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே விளைஞ்சி இதை யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது, பேஷண்ட்ஸும் இதை பற்றி கொஸ்டின் கேட்கறது கிடையாது, அரசாங்கம் இதை பற்றி கவலையே படுறது கிடையாது. இப்ப இந்த மாதிரி இது வந்ததுனால அகைன் அண்ட் அகைன் இப்ப டோலோ கம்பெனி வந்து நம்ம இந்தியா கம்பெனி, ஒரு இந்தியா கம்பெனியே கோடி கணக்கில் இருந்துச்சு அப்படின்னா மல்டிநேஷனல்லாம் அப்ப மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ்ல இந்த மாதிரி கிக் பேக்ஸ் நடந்துட்டு இருக்கு. தே வில் கிவ் யூ எனிதிங். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சேல்ஸ் தான் வேணும். டாக்டருக்கு அப்படி கிடையாது, டாக்டர் வந்து கியூர் பண்ணணும். இவங்களுக்கு அப்படியே கிடையாது சார், நீங்கள் எங்களுக்கு நல்ல ட்ரக் எழுதி கொடு, விலை கூட ட்ரக் எழுதி கொடுங்க சார், டிசீஸ் இல்லாதவங்களுக்கும் எழுதி கொடுங்க சார், உங்களுக்கு நாங்கள் வந்து என்னெல்லாம் எங்கள் ட்ரக்கு நல்ல ட்ரக்கு, எங்கள் ட்ரக்கு வந்து சைட் எஃபெக்ட் வராது, வந்துச்சுன்னா நாங்கள் காமர்ஸ் ஷேப் அந்த மாதிரி ஃப்ராங்காகவே சயின்ஸே பேச மாட்டாங்க. அவங்க வந்து காமர்ஸ் தான், அவங்களே எனக்கு கோட் வாங்கி கொடுப்பாங்க, அவங்களே என்னை 5-star ஹோட்டலில் வச்சு பேச வைப்பாங்க. அது அந்த மாதிரி ஆக்கி போட்டாங்கன்னா அதில் எங்களிலேயே சில பேர் வந்து
எல்லா எவ்ரி எல்லா இதுலேயுமே வந்து பிளாக் ஆப்பிள்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து மெடிக்கல் காலேஜில் இதான் அந்த ஹெல்த் கேர் எத்திக்ஸுங்கிறத மெடிக்கல் காலேஜில் சொல்லி கொடுக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க சார் எல்லா டாக்டர் நோபடி இஸ் இம்யூன் சரியா? அப்போ உங்களையும் ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லாரையும். உங்களுக்கு என்ன சார் ஃபேவர் பண்ணி தரேன்? ஃபேவர் அப்படின்னா இப்போ அந்தந்த டாக்டரை பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா எங்களுக்கு வந்து கான்ஃபரன்ஸுக்கு போகணும் ஆசையாக போகணும், ரெண்டுமே வெளியில் சொல்லிக்கலாம் நான் ஃபாரினுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அது டிக்கெட் எடுத்து கொடுப்பாங்க, ஹோட்டலில் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் வந்த உடனே அவங்க வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு சார் நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இதில் ரொம்ப பாவமானது அந்த ட்ரக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான், அவங்க தான் ஏஜென்ட் மாதிரி. ஏன்னா அப்போ சில நேரம் அவங்களே சொல்லுவாங்க சார் இந்த டாக்டர் ரெண்டு கம்பெனிக்காரங்கக்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கார் சார் கம்பெனி அப்படிப்பாங்க. இந்த அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு டாக்டர்கிட்ட பற்றி இன்னொரு டாக்டரை போய் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து இட்ஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன். இது இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தானப்பா, இப்படி உட்காந்து பேசுறதுனால எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக மாறாது. பட் அப்படி ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா இந்த இஷுவோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மைதான், இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி இதை பற்றி பேசியிருக்காரு. நடிகர் சத்யராஜோட மகள் டாக்டர் திவ்யா அவங்க வந்து இந்த மாதிரி ஃபார்மா கம்பெனிஸ் அவங்க கம்பெனி மருந்தை எழுத சொல்லி என்னை கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினாங்க. பட் அந்த சம்பவங்கள் நடக்கும்போதெல்லாம் அதை பற்றி பெருசாக பேசணும், அப்புறம் அதை பற்றி சுத்தமாக மறந்தாச்சு. அதுக்கப்புறம் பல நியூஸ் பல செய்திகள் நமக்கு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கும் வந்துருச்சு. பட் இப்போது இந்த டோலோ 650 மூலமாக மறுபடியும் இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதோட சீரியஸ்னஸ் இப்போவும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா உண்மையாக நடந்த சில அதிர்ச்சியான சம்பவங்களை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மா மாஃபியா, மெடிக்கல் மாஃபியா இல்லை, ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு பித்தலாட்டங்கள் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ கொடூரமானது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சென்னையில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணோட ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை இப்போ எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்லாம் தெரியாது, அதுக்கான அப்டேட் இல்லை. பட் அந்த சம்பவம் நடந்தது உண்மை, சென்னையில் நடந்த ஒரு சம்பவங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது, எந்த செய்தியிலையும் வரல. பட் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் சொல்கிறேன். ஸ்காட் கார்னே அப்படின்ற இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் தி ரெட் மார்க்கெட் அப்படின்ற ஒரு புக்கில் தெளிவாக எழுதியிருக்கார். தமிழில் சிவப்பு சந்தை அப்படின்ற பேரில் கிடைக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அந்த புக்கை வாங்கி படிங்க. அதாவது அந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சென்னையில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது சைக்ளோபியான்னு சொல்லக்கூடிய ஒரு அரிதான மரபியல் குறைபாடுடன் கடுமையான முகச்சிதைவுடன் ஒரு குழந்தை வந்து பிறந்துச்சு. அதை வந்து நான் வயட் நியூஸ் மேகசினுக்கு ரிப்போர்ட்டாகவும் கொடுத்தேன். குழந்தையோட நெத்தியில், ரொம்ப முக்கியம், குழந்தையோட நெத்தியில ஒரு கண் அமைந்திருக்கு, அதனால தான் அந்த குறைபாடு இருக்கிறதுனால தான் இந்த குழந்தை இப்படி பிறந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான குறைபாடுகளை தான் சைக்ளோபியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற ஸ்காட் கார்னர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் போய் விசாரிச்சிருக்காரு. சென்னையில் அந்த ஹாஸ்பிட்டல், சென்னையில் இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் போய் விசாரிச்சிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தையோட அம்மா வந்து ரொம்ப ஆண்டுகளாகவே, ரொம்ப இயராகவே, பல வருஷமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கருத்தரிப்பு மையத்தில், லோக்கலில் இருக்கக்கூடிய கருத்தரிப்பு மையத்தில் பெயர் தெரியாத நிறைய மாத்திரையை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஸ்டாஃப் சொன்னதாக அந்த புக்கில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த குழந்தை குறித்து ரகசிய குறிப்பு ஒன்று எழுதப்பட்டுச்சு. அந்த குறிப்பு வாசிக்கிறதுக்கான அனுமதி எனக்கு கிடச்சிச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சைக்ளோபமைன் அப்படின்ற ஆய்வு சோதனையில் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு குறிப்பிடப்பட்டிருந்ததாக சொல்கிறார். அதாவது புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மருந்து, அந்த மருந்து குறித்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அப்ரூவல் கொடுக்கல, ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மருந்தை இந்த குழந்தையோட தாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாக அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு மேற்கோள் காட்டுறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் கான் லிலின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியிலேருந்து இந்த மருந்து தயாரிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிற காரணே, 1950 காலகட்டத்தில் இந்த செடியை சாப்பிட்ட ஆடுகளுக்கு பிறந்த ஆட்டுக்குட்டிகளுக்குமே ஒரு கண்ணு தான் இருந்துச்சுன்னு சொல்கிறார். அந்த ஆட்டுக்குட்டிகள் இறந்ததாகவும் சொல்லப்படுது. இது ரிலேட்டடாக நானும் செக் பண்ண நிறைய ஆர்டிகல் இது ரிலேட்டடாக கிடைக்குது. ஸோ
ஒரு ஆய்வுக்குட்பட்டு, அதாவது ஆய்வு அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மருந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய உமன்ஸுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளை சுற்றி தான் நடக்குது, பட் நம்ம இதை கண்டுக்கிறது இல்லை, இல்லை இது நமக்கு தெரியாமலேயே அது மறைக்கப்படுது அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சுரேஷ் சாரே ஒரு இன்சிடென்ட் சொன்னார். அவர் சொன்னது எப்படி தெரியுமா இருந்துச்சு, இது என்ன பிரமாதம், ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது 2015 ஒரு மருந்து வாங்குறாரு சுரேஷ் சார், அந்த மருந்தோட மேனுஃபேக்சரிங் டேட்டு 2016 போட்டிருந்துருக்கு. எப்படி பாருங்கள், 2015 சுரேஷ் சார் ஒரு மருந்து வாங்குறாரு, அந்த மருந்தோட மேனுஃபேக்சர் டேட் வந்து 2016 போட்டிருக்கு. உடனே சுரேஷ் என்ன பண்ணுறாரு, அந்த சம்மந்தப்பட்ட மருந்து கம்பெனி குறித்து அந்த ஆர்டிஐ மூலமாக கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு சுரேஷ் சாருக்கு என்ன தெரியுமா பதில் கிடச்சிது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாது அப்படின்னு பதில் கிடச்சிது. ஒரு மருந்து, நம்ம வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக ஒரு மருந்தை தேடி போகிறோம், அந்த மருந்தே வந்து ஒரு ஆரோக்கியமான முறையில், அந்த மருந்து கிடைக்கிறதுலே ஒரு நேர்மையான முறை இங்கே கடைபிடிக்க முடியல, கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போவும் நீங்கள் இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை ரொம்ப சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன். 1957 வெஸ்ட் ஜெர்மனியில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நார்மல் பெயின் கில்லராகவும் வாமிட்டை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் தாலிடோமைடு அப்படின்ற ஒரு மாத்திரையை கொடுத்துருக்காங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா, அந்த வருஷத்தில் பிறந்த 10,000 அதிகமான குழந்தைகள், சில இதில் 20,000 அதிகமான குழந்தைகள்னு மென்ஷன் பண்ணுறாங்க, சில இதில் 10,000 அதிகமான குழந்தைகள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைகள் எல்லாமே பிறவி குறைபாடோடு பிறந்திருக்கு. அந்த குழந்தைகளுக்கு கை இல்லை, கால் இல்லை, நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அந்த தாய்மார்களுக்கெல்லாம். அந்த டைமில் பிறந்த குழந்தைகளில் 5,000 அதிகமான குழந்தைகள், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, 5,000 அதிகமான குழந்தைகள் அப்போவே மரணம் அடைஞ்சிருச்சு, அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ளே மரணம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கொடூரமான விஷயம். இந்த கொடூரமான விஷயத்துக்கு காரணம் என்ன தெரியுமா, மனசாட்சியே இல்லாத இந்த மருந்து கம்பெனிகளும் மருந்து கம்பெனிகளுக்கு துணை போன மருத்துவர்களும் தான். அந்த மிகப்பெரிய டிசாஸ்டர்லேருந்து தப்பிச்சவங்க இப்போ அவங்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு எமனாக இருந்தால் அந்த மருந்து இப்போவும் விற்பனையில் தான் இருக்கு, ஆனால் வேற ஒரு காரணத்துக்காக விற்கப்படுது. ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த மருந்து இண்டஸ்ட்ரி, இந்த மெடிசின், இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இப்போ நீங்கள் நார்மலாக உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே நீங்கள் எடுத்ததும் இந்த மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். நம்ம சொல்கிறோம் அந்த மருந்து டாக்டர்ஸும் இது கூட வந்து கூட்டணி செய்கிறாங்கன்னு, எல்லா மருத்துவர்களுமே அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. சில மருத்துவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாங்க. பட் இதுக்கு மூலதனமாக இருக்கிறது இந்த மருந்து கம்பெனிகள் தான். நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது அந்த மருந்து கம்பெனிகளையும், மருந்து விற்பனை செய்யக்கூடிய அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதையும் தான் கேள்வி எழுப்பணும். எல்லா டாக்டரும் அறத்தை மீறி செயல்படுறதில்லை, சில பேர் அவங்களோட அறத்தை மீறி செயல்படுறாங்க, அதோட விளைவு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த டாக்டரையும் குறை சொல்லிட முடியாது, நல்ல டாக்டர்களும் இங்கே இருக்காங்க. நீங்கள் கேள்வி கேளுங்க, இந்த மருந்து எதுக்கு டாக்டர் போடணும், இந்த மருந்து எதுக்காக நம்ம சாப்பிட்றோம், இதை சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேள்வி கேளுங்க. இப்போ ஒரு பொருள் உங்கள் கைக்கு வருது அப்படின்னா, உற்பத்தியாளர்கிட்டேருந்து விற்பனையாளருக்கு வருது, விற்பனையாளர்கிட்டேருந்து நுகர்வோருக்கு வருது, ஓகே. பட் மருந்து அப்படின்றது அப்படி கிடையாது. மருந்து எப்படி நம்ம கைக்கு வருது, அதுக்கு பின்னாடி யார் செயல்படுறா அப்படின்றதுல மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இதையுமே நெறிமுறைப்படுத்த வேண்டிய கடமை அரசு இருக்குது. அரசு தான் இதில் தலையிட்டு இதெல்லாம் நெறிமுறைப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரியான வலைகளில் நம்ம சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன மருந்து சாப்பிட்றோம், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்றதுல நமக்கு தெளிவு வேணும். அது குறித்து மருத்துவர்கள்ட்ட கேளுங்க. ஸோ நீங்க தெளிவா இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையை ரன் பண்ண முடியும்.